மறுபடியும் முதல்ல இருந்தா தாங்காதரா சாமி அப்படிங்கிற மாதிரி திரும்பி ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனை வேற ட்ராக்ல போக ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா ஓபிஎஸ் வந்து இபிஎஸ்க்கு ஆதரவாக வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து இரு நீதிபதிகள் அமர்வு கொடுத்த அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறார் உச்சநீதிமன்றத்தில். அந்த தீர்ப்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அதில் நீதிமன்றம் சொன்ன சில விஷயங்கள், சில உத்தரவுகள் தான் திரும்பி பெரிய ஒரு ஒரு சச்சரவுகளை ஏற்படுத்தியிருக்கு இவங்களை ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்பில். ஸோ அதை பற்றி தான் இந்த டிகோட் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் வெங்கடேஷ். என்னென்னா இந்த இன்றைக்கி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சுல, இப்போ ஓபிஎஸ் தரப்பில் அதே மாதிரி பழைய விஷயங்கள்லாம் திரும்பி வந்து அவங்க வாதங்களாக வச்சாங்க. இந்த மாதிரி விதிகளை மீறி பொதுக்குழு நடத்தப்பட்டிருக்கு, அதனால் நீங்கள் வந்து பொதுக்குழுவை தடை செய்யணும், அவர் பொதுச்செயலாளர் இடைக்கால பொதுச்செயலாளர் ஆனது செல்லாது அப்படின்றத அறிவிக்கணும், ஜூலை 11 பொதுக்குழுவில் நடந்த தீர்மானங்கள் எல்லாம் செல்லாதுன்னு அறிவிக்கணும், ஒருங்கிணைப்பாளர் பதவி தொடர்ந்து நீடிக்குது அப்படிங்கிறதையும் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு பாயிண்ட்ஸாக ஓபிஎஸ் தரப்பு எடுத்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படின்ற பதவி இருக்கு இல்லையா, அந்த பதவி செல்லாதுன்னு அறிவிக்கிறதோ இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அடுத்ததான் பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்த ரொம்ப அவசரம் காட்டிகிட்டு இருக்காங்க, அதையும் நீங்கள் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பில் கேட்கப்படுது. அதுக்கு நீதிமன்றம் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்துறதுக்காக, நீ என்ன 4 மாதத்துக்குள்ள நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 11 பொதுக்குழு வந்து அவங்க முடிவு பண்ணி அந்த அறிவிப்பையும் செஞ்சாங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் நடத்தணும்னு அவசரப்படுறீங்க நான் அப்படி கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்லலாம், நாங்கள் வந்து இப்போதைக்கு எந்த ஏற்பாடுகளையுமே செய்யலை தேர்தல் நடத்துறதுக்காக, அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம், நாங்கள் தேர்தல் நடத்த மாட்டோம் அப்படி சொல்கிறாங்க. அதை நோட் பண்ணிக்கிட்டு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, நவம்பர் 21 அன்னைக்கு எல்லா வழக்குகளும் ஒன்றா விசாரணைக்கு வரும், அதுக்கு இடையில் இந்த தசரா ஹாலிடேஸ் வருது இல்லையா, அந்த நவம்பர் 21 வரைக்கும் எந்தவித பொதுச்செயலாளர் தேர்தலுக்கான எந்தவித நடவடிக்கையும் நீ ஏற்கக்கூடாது, தேர்தலை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருது. இபிஎஸ் தரப்புலையும் இதை ஏற்றுட்டு வந்துடுறாங்க. இப்போ என்னென்னா தேர்தல் நடத்த மாட்டாங்க, தேர்தல் நாங்கள் அதுக்கப்புறம் சிவி சண்முகம் வந்து அது ஓப்பனாக சொல்கிறார், நாங்கள் வந்து வழக்குகள் முடிகிற வரைக்கும் பொதுச்செயலாளர் தேர்தலை நடத்த மாட்டோம், கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது எப்படிங்க நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் சொல்லிட்டு போகிறார். பட் இதுக்கு பின்னாடி யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த திரும்பி ஒரு ஸ்பைரலில் போய் இந்த விஷயம் போய் கொண்டு போய் நிறுத்துது. ஸோ ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் தரப்புக்கு இன்றைக்கி நடந்த இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்னென்ன விஷயங்களில் சாதகத்தை ஏற்படுத்துது, என்ன எப்படி பாதகத்தை ஏற்படுத்து அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொதுச்செயலாளர் அப்படின்ற பதவிக்கு தடை அப்படின்றது உச்சநீதிமன்ற பொதுச்செயலாளர் அப்படின்ற தேர்தலுக்கு தடை அப்படின்னு சொல்கிறத வந்து உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னோம்னா, ஜூலை 11 இதுவும் ஒரு தீர்மானம், பொதுச்செயலாளர் பதவிக்கு 4 மாதங்களில் தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிறதும் ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது ஆகிறதுனால அந்த ஒட்டுமொத்த தீர்மானமே தடை அப்படின்ற அர்த்தத்தில் ஓபிஎஸ் தரப்பு இதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது எங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பில் இதை கருதுகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதை நினச்சி அவங்க மகிழ்ச்சியும் கொள்கிறாங்க. ஸோ இந்த பொதுச்செயலாளர் அப்படின்ற தேர்தல் நடத்தல் அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் பதவி இன்னும் வந்து உயிரோட்டத்தோடு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் தங்களால் நிரூபிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் கோ அப்படியே மெயின்டைன் ஆகுது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பொதுச்செயலாளர் தேர்தல்கள் வந்து நடத்த மாட்டோம்னு சொல்கிறதுக்கு பின்னாடி அவங்க சொல்ல ஒரு விஷயம் வந்து, அப்படியானால் அந்த இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பதவி ஸ்டேட்டஸ் கோவாக நிற்கும், அதாவது இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படின்ற அந்த தீர்மானம் நிறைவேறி அந்த பதவியோடு நிற்குது, அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரொசீட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க, அதனால் என்ன ஆகுது இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படிங்கிறது செல்லுபடி ஆகுது. ஓபிஎஸ் தரப்பில் அது செல்லுபடி ஆகலைன்னு நீதிமன்றம் சொல்கிறதா புரிஞ்சுக்கிறாங்க, இபிஎஸ் தரப்பில் அது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து இந்த வழக்கு வந்து இப்படி போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் வழக்கு முடிகிற வரைக்குமே அந்த ஸ்டேட்டஸ் கோ இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பதவியில் எடப்பாடி பழனிசாமி நீடிப்பார் அப்படிங்கிறது அவங்களுடைய தரப்பு வாதமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அடுத்து என்ன தான் நடந்தாலும் இபிஎஸ் தான் அந்த இடத்துல இடைக்கால பொதுச்செயலாளர் வழக்குகள் முடிகிற வரைக்கும். இப்போ இந்த வழக்கு எப்போ முடியும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து தடை விதிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம், அந்த தடையை நீக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அடுத்து போவாங்க. ஸோ இந்த வழக்கு மாறி போயிட்டே இருக்கும். எந்த ஒரு வழக்கு பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பதவியை சேலஞ்ச் பண்ணி ஓபிஎஸ் தரப்பில் போட்டாலும் நாங்கள் வந்து நீ தேர்தல் நடத்த மாட்டோம் அப்படின்றது சிவி சண்முகத்துடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்குன்னா ஓபிஎஸ் தரப்பில் தொடர்ந்து வழக்குகள் வந்து கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க.
எடப்பாடி பழனிசாமி தரப்பும் இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படின்ற இடத்துல தான் நிற்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற அந்த பதவிகளுக்கு பொதுக்குழுவில் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த பதவிகள் காலாவதி ஆயிடுச்சுன்னு இபிஎஸ் தரப்பு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 4 மாதமாக இடைக்கால பொதுச் செயலாளர் பதவிக்கு 4 மாதமாக பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்தலை அப்படின்னோம்னா அந்த இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி காலாவதி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுது. அப்படி 4 மாதத்தையும் தாண்டி அந்த இடைக்கால பொதுச் செயலாளர் அவர் வந்து பொதுச் செயலாளர் ஆகலை அப்படின்னா அந்த தீர்மானம் செல்லுமா செல்லாதா? தீர்மானத்தின்படி 4 மாதத்தில் முடிச்சிடணும்ல, அப்போ முடிக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. இது வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு சாதகமாக போகுதா இல்லை பாதகமாக போகுதா அப்படிங்கிறதான் தெரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்லுவாங்க, ஆமாம் நாங்கள் 4 மாதம் சொன்னோம், ஆனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அப்படி இருக்கும்போது எங்களால் வந்து எப்படி தொடர முடியும் அப்படின்ற ஒரு வாதத்தையும் அவங்க வைப்பாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தில் சிவி சண்முகம் 2500 பொதுக்குழு உறுப்பினர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் கொடுத்துருக்காரு கடிதமாக. நாங்களாம் வந்து இவரை இடைக்கால பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிட்டோம், இது வந்து சுயநினைவோடு நாங்கள் கொடுக்குறேன் அந்த ஒப்புதல் கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததை எலெக்ஷன் கமிஷனில் போய் சப்மிட் பண்ணிடுறாரு. ஆனால் எலெக்ஷன் கமிஷனும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்களாலையும் சுட்டி காட்ட முடியும். ஸோ உச்சநீதிமன்றம் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிச்சிருக்கு. அதனால் இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எங்களால் அங்கீகரிக்க முடியாது இப்போதைக்கு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கைவிரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இதில் எடப்பாடி பழனிசாமி பார்க்குற இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் அது வந்து அங்கீகரிக்கலை அப்படின்னா அது ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பதவி இன்னும் லைவில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டாகவும் ஆயிடுது. இது எங்கே கொண்டு வந்து சிக்கலை நிறுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருங்கிணைப்பாளரும் இருக்கார், இப்போ இடைக்கால பொதுச் செயலாளர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இந்த இடத்துல உருவாகிடுது. அப்போது அடுத்து ஒரு தேர்தல்னு ஒன்று வருதுன்னு வைங்களேன், அப்படி வரும்போது இந்த சின்னத்துக்கு யார் கையெழுத்து போடுவா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. இடைக்கால பொதுச் செயலாளர் போடுவாரா இல்லை ஒருங்கிணைப்பாளர் போடுவாரா? இடைக்கால பொதுச் செயலாளரை எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிக்காத வரைக்கும் அவர் கையெழுத்து போட்டு சின்னம் வாங்க முடியாது. இன்னொரு பக்கம் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறவர் இருக்காருன்னு நீதிமன்றம் சொல்கிற வரைக்கும் அவராலையும் கையெழுத்து போட முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும். நீதிமன்றம் தடுத்து நிறுத்தினது எது, பொதுச் செயலாளர் தேர்தல் தடுத்து நடத்தக்கூடாதுன்னு தடை விதித்ததுனால இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தான் இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதம் செய்வாங்க. ஆனால் அந்த தீர்மானமே செல்லாதுன்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. நாங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் திரும்பி நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பில் சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த நீ ஒன்று சொன்ன நான் ஒன்று, நான் ஒன்று சொன்ன நீ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்லிகிட்டே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க, அப்படி இருந்தாலும் தனி நீதிபதி போய் இரு அமர்வு போய் அப்பையும் இவங்க பிரச்சனை முடிவுக்கு வரல அப்படின்ற போது தான் உச்சநீதிமன்றத்தில் வராங்க. உச்சநீதிமன்றம் இதை வந்து தீவிரமாக இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸையும் வந்து அனலைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு தீர்ப்பை தான் சொல்லுவாங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் அந்த தீர்ப்பு உடனே வருமா இல்லை இருதரப்புல இருந்தும் மேலும் வாதங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு அந்த காலம் நீட்டிக்கப்படுமா, அப்படி காலம் நீடித்தா பொதுச் செயலாளர் தேர்தலும் நீட்டிக்கப்படும், அதுவும் இப்போதைக்கு நடக்காது அப்படின்னும் போது இத்தனை ஃபீசிபிலிட்டிஸும் இதில் இருக்குது. ஸோ இதில் ஓபிஎஸ் தரப்பில் தங்களுக்கு பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் இந்த உத்தரவு மூலமாக நிறைய இருக்குது, எங்களுக்கு மீண்டும் நம்பிக்கை கிடச்சிருக்கு, இவ்வளோ நாள் எங்களை ஜீரோன்னு சொன்னீங்கல்ல இப்போதுலேருந்து நாங்கள் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பில் சொல்கிறாங்க. அதே நேரம் இபிஎஸ் தரப்பில் எங்களுக்கு வந்து இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் காமாக இருக்கோம், எங்களுடைய வாதங்களை நாங்கள் வச்சுட்டு தான் இருக்கோம், விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் வந்து சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கி மறந்தாப்பில் சிவி சண்முகம் ப்ரெஸ் மீட்டில் சில ஒரு வார்த்தையை விட்டார், விட்டுட்டு அதை பாதியை நிறுத்திட்டார். எக்காரணம் கொண்டோ வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நாங்கள் தேர்தலை நடத்த மாட்டோம், ஏன்னா வழக்கில் என்ன வேணால் தீர்ப்பு வரலாம் அப்படின்னு சொல்ல வந்தவர் என்ன வேணால் தீர்ப்பு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டார். அவங்களுக்குள்ளேயும் அந்த எண்ணம் இருக்கிறது. ஸோ தீர்ப்பு எப்படி வேணால் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து அவங்களால ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்ல முடியல நம்ம தான் இருப்போம் அப்படிங்கிறது. அதனால் சிச்சுவேஷன் மாறுன்றதுனால அவங்களும் தேர்தல் நடத்த தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா
முன்னாடி இருந்த நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத விட ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு பாயிண்ட் ப்ளஸ்ஸாக ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் இன்றைக்கி தீர்ப்பின் மூலமாக வந்து நமக்கு தெரியும், உத்தரவின் மூலமாக தெரிய வந்திருக்கு. ஸோ அடுத்து இந்த சண்டே நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து நவம்பர் 21ஆம் தேதி தான் திரும்பி கோர்ட்டுக்கு வரும். அதுக்குள்ளே வந்து இந்த 1-1.5 மாதங்கள் வந்து அவங்களுக்குள்ளான பிரச்சனைகள் தான் போய்கிட்டு இருக்குமே தவிர, லீகலி எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக இருப்பார், அதேமாதிரி ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரையும் அவர் ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ தொடர்ந்து டிகோ நிகழ்ச்சியில் இதை பற்றின அப்டேட்ஸை கொடுக்குறோம். நாளைக்கு இன்னும் நிறைய இன்புட்ஸோடு இந்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.